வணக்கம் அன்பு மக்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து உலகை ஆளக்கூடிய ஒரு தமிழ் இன தலைவனை பத்தி பார்க்க போறோம். அந்த தமிழ் இன தலைவன் எப்படி இருப்பான், அவனுடைய அங்க அடையாளங்கள் எப்படி இருக்கும், அவனுடைய தோற்றம் எப்படி இருக்கும், அவனுடைய நடவடிக்கைகள் மற்றும் அவனுடைய அறிவு திறமைகள், அவனை பற்றிய பல ரகசியங்களை வந்து இப்போ பார்க்க போகிறோம். அதில் நம்ம குறிப்பாக பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாஸ்ட்ராடாமஸ் ஐயா அவங்கள பற்றி என்னென்ன வகையான பதிவுகளை பதிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, கோரக்கர் ஐயா, கோரக்கர் அதாவது 18 சித்தர்களில் மிக முக்கியமான ஒரு சித்தர் வந்து கோரக்கர் மகரிஷி. அவங்க வந்து ஐயாவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, அந்த வரக்கூடிய தலைவனை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் பல சித்தர்கள் அவங்க வந்து என்னென்ன மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து வரிசையாக பார்க்க இருக்கோம். அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பாருங்க. இதில் வந்து நிறைய தகவல் வந்து உங்களுக்கு இருக்குது. அதாவது உலகையே ஆளக்கூடிய தலைவர், அதாவது இப்போ இதில் ஐயா பெரியவங்கள்லாம் பதிவு பண்ணிட்டு வர விஷயங்கள் என்னென்னா, தமிழ்நாடை ஆளக்கூடிய தலைவரை பற்றி பதிவு பண்ணலை, நல்லா தெரிஞ்சுடுங்க. இந்தியாவை பரதகண்டத்தை ஆளக்கூடிய தலைவர்களை பற்றி சொல்லலை, உலகத்தை ஆளக்கூடிய ஒரு பெருந்தலைவரை பற்றி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக தான் தெரியுது. ஏன்னா வந்து உலகத்தை வந்து ஒரு குடியின்கீழ் ஆட்சி கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண குடிமகனால் அது நிகழ்த்த முடியுமா அப்படிங்கிறதுலாம் தெரியல. அது வந்து ரொம்ப ஒரு 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 பெரிய சவால், அது பெரிய புரட்சி, அது வந்து பெரிய சக்தி படைத்தவங்களாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ண முடியும். இல்லாட்டினா அது ரொம்ப கஷ்டம் ஆகுது. ஏன்னா மக்களை வந்து ஓர் அடியில் சேர்க்க போகிறாங்க அப்படிங்கும்போது அதை வந்து நினைச்சு கூட பார்க்க முடியல. அது எப்படி நடக்கும், எப்படி சாத்தியம், அது எப்படி செய்வாங்க, அவங்களுடைய சக்திகள் எப்படி அவங்களுக்கு இருக்குது, அந்த மாதிரிலாம் வந்து நம்ம நிறைய ஆய்வு பண்ணி பார்க்க வேண்டியது. ஏன்னா வந்து இந்த தலைவன் அதாவது தன்னலம் இல்லாத ஒரு தலைவன், அதாவது பெருநலம் காக்கக்கூடிய ஒரு பெரும் கொண்ட தலைவனாக இருக்கான். அதை வந்து அந்த தலைவனை வந்து ஈடு இணையே சொல்ல முடியல. மக்கள் உலக மக்களே வந்து ஒரு தலைவனை வந்து நல்லவன், இவர் வந்து எங்கள் தலைவர் தான் அப்படின்னு ஒரு தமிழ் மகனை வந்து ஏற்றுக்கிடுறாங்க அப்படிங்கும்போது அது வந்து ரொம்ப இது. ஏன்னா வந்து உலகத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பல மொழிகள், பல இனங்கள், பல நிறங்கள் உள்ள மனிதர்கள் இருக்காங்க. அதில் வந்து இப்போ அங்கேயும் பல ஜாதிகள், பேதங்கள், அதை வந்து உயர்வு தாழ்வுகள், ஏழை பணக்காரங்கள், இப்படிலாம் எவ்வளவோ ரகசியங்கள் இருக்குது அதுக்குள்ளே. ஆனால் எல்லாத்தையும் ஒரு அடியில் சேர்ப்பாங்க அப்படிங்கும்போது பெரிய மிராக்களாக இருக்குது. அப்படி ஒரு தலைவனை பற்றி நம்ம கோரக்கர் ஐயா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதை பார்க்குறதுக்கு முன்னக்குட்டி நீங்கள் வந்து கலியுகம் வருடம் அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா இந்த கலியுகம் வருடம் தெரியாமல் இந்த கவிக்குள்ளே போனீங்கன்னா எந்த சம்பவம் வரப்போகுது, எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா சித்தர்கள் நம்மளுடைய மூதாதையர்கள் எப்படி பதிவு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த கலியுகத்தை வச்சு தான் கலியுகம் ஆண்டை குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த கலியுகம் ஆண்டு உங்களுக்கு சரியாக தெரியல அப்படின்னா இந்த சம்பவம் எப்போ நடக்க போகுது அப்படின்னு உங்களால் குறிப்பிட முடியாது, பிடிக்க முடியாது. அதனால் முதல்ல அந்த கலியுகம் வருஷம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இப்போ உள்ள வருஷம் பிறந்ததுலேருந்து 5124 வருஷம் கலியுக ஆண்டு நடக்கும். இதை மட்டும் மனசில் ஆக்கிக்கிங்க. ஏன்னா கவிக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அதுடைய விளக்கங்களை வந்து அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறதுக்கு புரியறதுக்கு உங்களால் ஏழாமல் போயிடும். இப்போ கலியுகம் 5124 வருடம் நடக்கும். இதை மட்டும் மனசிலாக்கிக்கிங்க. இப்போ நம்ம வந்து ஐயா சொல்லக்கூடிய கவியையும் அதோட விளக்கத்தையும் இப்போ வரிசையை பார்ப்போம். அதுக்கப்புறம் நாஸ்ட்ராடாமஸ் ஐயா சொல்லக்கூடிய விளக்கத்தையும் பார்ப்போம். நிறைய சித்தர்கள் சொல்லி வருவாங்க, அதையும் பார்ப்போம். கொஞ்சம் பாருங்க. அதாவது இந்த கலியுகம் அப்படின்ட்டு அந்த ஒரு கணக்கு சொல்றாங்க. இந்த கலியுகம்ங்கிறது வந்து மொத்த ஆண்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா, மொத்த கலியுக ஆண்டு வந்து 424000 வருடம் அப்படி கணக்கு வச்சுங்க. இதில் வந்து கலியுகம் தோன்றி 5000 வருஷம் தான் இப்போ முடிஞ்சிட்டு வருது. இந்த 5000 வருஷம் கடந்துட்டு என்ன, அதை மட்டும் நீங்கள் மனசிலாக்கிங்க. 5000 வருஷம் 5124 வருடத்தில் இருக்கும். இது வந்து கலியுக ஆண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த 5124 வருடத்தில் நம்ம இருக்கோம்.
ஐயா வந்து இந்த பாட்டில் பிறக்கிற ஐயா வந்து ஒரு கணக்கை சொல்லி வராங்க, 5000 வருடத்தில் இருந்து என்ன சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி வராங்க. இதில் இந்த 5000 வருடம்ங்கிறது வந்து எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து 2022 நடக்கு. இப்போ வந்து இந்த 2022 இப்போ கலியுக வருஷத்தை நம்ம கழித்து பார்த்தோம் அப்படிங்கிற பேக்கில் போய் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க சொல்கிறக்கூடிய வருஷம் வந்து எப்போன்னு கேட்டிங்கன்னா பார்த்தோம்னா 1897, அதாவது 1900 வைங்களேன், 2022 நடக்கு பாருங்க, 1900 வருஷத்துல இருந்து ஒரு கணக்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்தந்த மாதிரி காலகட்டத்தில் இன்னென்ன மாதிரி சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு 1900 இருந்து ஒரு கணக்கு சொல்லி வராங்க. அப்போ வந்து சந்திரனோட ஓட்டம் அதிகமாக இருக்கும், சூரியனுடைய ஓட்டம் கம்மியாக இருக்கும் அந்த நேரத்தில், அந்த அந்த டயத்துக்கு அப்புறமா, அதுக்கு முன்ன குட்டி அதுக்கு பின்ன குட்டி பிரிக்காங்க. 1900 வருஷத்துலேருந்து அதுக்கு முன்ன குட்டி வந்து சந்திர ஓட்டம் அதிகமாக இருக்கும், சூரிய ஓட்டம் கம்மியாக இருக்கும், அதாவது வெப்பமயமாக ஆகக்கூடிய காலத்தை அவங்க வந்து அந்த ஸ்டார்டிங் அந்த டைமிங்கை அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த அதாவது வந்து அந்தணர்களுடைய அதாவது வந்து சூழ்ச்சிகள் வந்து மக்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த ஜாதி மதம் பேதம் இனம் இதெல்லாம் வந்து மக்கள் வந்து கடந்துடும். அது எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மூட நம்பிக்கைகள்லாம் மக்களை விட்டு நீங்க ஆரம்பிக்கும், நிறைய மூட நம்பிக்கைகள் இருப்பாங்க மக்கள், அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்து ஓர் குலமாக வந்து வாழ பழகுவாங்க. ஜாதி மதம் பேதம் இதெல்லாம் கடப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து அதை விட்டு வெளியில் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, கீழ் உள்ளவங்க மேல் உள்ளவங்க அப்படிங்கிற, அதாவது கீழ் குலத்தார் மேல் குலத்தார்ங்கிற பேதம்லாம் நீங்கி கலப்பு திருமணங்கள் நிறைய நடைபெறும் அந்த நேரத்தில் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சம்பவத்தை வந்து குறிக்கிறாங்க. அந்த சம்பவத்தில் வந்து அந்த அந்த காலகட்டத்தில் அதாவது 5042 அந்த காலம், 5000 கலியுகம் 5042. அப்போ நமக்கு என்ன வருஷம் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 1932 ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்றாங்க. அது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது சாதுகளை வந்து வெள்ளையர்கள் சிறைபிடிப்பாங்க அப்படின்றாங்க. சாதுக்கள் இருக்காங்கல்ல, அதை வந்து அந்த நேரத்தில் 1939 நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சுதந்திர போராட்டம் நடக்கு அந்த நேரத்தில். அப்போ வந்து ஐயா வந்து அந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, சாதுக்களை வந்து வெள்ளையர்கள் சிறைபிடிப்பார்கள்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிக்கணும் அந்த வார்த்தையை, வெள்ளையர்கள்ன்ட்டு அந்த பாயிண்ட் வந்து சிறைபிடிச்சு உள்ளே அடைச்சிருவாங்க அப்படிங்காங்க. ஏன்னா அது ஒரு பாயிண்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க, வருஷம் அந்தந்த வருடப்படியாக நீங்கள் வந்தீங்கன்னா தெரியும். 5000 வருஷம் முதல்ல வந்து 1932 அப்புறமா என்ன சம்பவம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து தலைவர்களை வந்து உருவாக்குவாங்க, தலைவர்கள் நிறைய வருவாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மெயின் பாயிண்ட்டுக்கு வர்றாங்க. எப்படி வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மக்களுக்கு வந்து ஒரு கொடூரமான நோயினால் இறப்பாங்க அப்படிங்கிறாங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு அடையாளம் சொல்கிறாங்க. அது என்ன அடையாளம்னு கேட்டிங்கன்னா, வானம் இருக்கு பாருங்கள், வானத்தில் வந்து பயங்கரமான கலங்கம் உண்டாகும், அந்த கலங்கத்தில் அந்த பௌர்ணமி இருக்கு பாருங்கள், பௌர்ணமிக்கு மேலே சூரியன் மண்டபம் போல் ஒரு பெரிய நிழல் விடும், அந்த நிழலுக்கு நடுவில் ஒரு வால் நீண்ட நட்சத்திரம் தெரியும் அப்படின்னு ஒரு காலத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க. எப்போ அந்த காலங்கள் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த இதை பதிவு பண்ணுறாங்க. இந்த காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா, கொடூரமான நோய்கள் வந்து மக்களை தாக்கும் அப்படின்னு எழுதிட்டாங்க. இது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, 2021 நாசா வந்து இந்த மாதிரி ஒரு வால் நட்சத்திரம் வந்து விண்ணில் தெரியும், எல்லார் கண்ணிலையும் பார்க்கலாம் அப்படின்னு வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அந்த நட்சத்திரமும் அந்த பௌர்ணமி டைமிங்லேயே அந்த நோய்கள் வரக்கூடிய காலத்தை காமிச்சு கொடுத்துட்டாங்க. இந்த காலத்தில் மக்கள் வந்து கொத்து கொத்தாக மடிவாங்க அப்படின்ட்டு கோரக்கரைய சொல்லி அந்த கவியை சொல்லி வராங்க. ஏன்னா அதுக்கு அடுத்த அடுத்தாக்கில் தான் அடுத்த பாயிண்ட்டாக சொல்லி வரும்போது, அதுக்கப்புறம்
இந்த மக்கள் கொத்து குத்தா இறக்குறது இருக்கு பாருங்க, அந்த காலத்துல நிறைய மக்கள் இறப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொரோனா காலங்கள் இருக்கு பாருங்க, இது வந்து நிறைய மக்கள் இறந்து அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு நல்ல நிலைக்கு வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்புறம் என்னாவதுன்னு கேட்டீங்கன்னா, இறைவன்கிட்ட வந்து மக்கள் எல்லாரும் முறையிடுவாங்க, முறையிட்டு அவங்க வந்து நல்ல ஒரு சூழ்நிலையை அமைச்சு கேட்பாங்க. ஏன்னா சொந்த பந்தங்கள்லாம் இறந்து போயிடும் அப்படிங்கும்போது என்ன செய்வாங்கன்னா, இறைவன்கிட்ட முறையிடணும், நோயினுடைய நீக்கி கேட்டு இறைவன்கிட்ட முறையிடுவாங்க. அந்த காலகட்டம் வரும், அந்த காலகட்டத்தில் அதுக்கப்புறமா வந்து ஒரு சில அடையாளங்களை சொல்லிவாங்க. கொடுமையான வறுமையில் வந்து மக்கள் தள்ளப்படுவாங்க அப்படிங்கிறாங்க. அந்த வறுமையெல்லாம் நீங்கினதுக்கு அப்புறம்தான் இந்த தலைவனை வந்து வெளியில் வருவான் அப்படிங்கிறாங்க. இந்த சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த தலைவர் வந்து நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலாம் நிறைய சித்தர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. அதனுடைய கவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார்பாக பதினேன் பேர் சித்தன்றைத தென் திசையில் வியாபித்து திடமாய் எய்தி திகழொளி போல் உலகை திரட்டி சேர்த்து மண்டலத்தில் மாகியர சத்தியம் நாட்டி மன்னனென ஒருவர் உலகாழ்வார் முற்றே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கவிதையில என்ன, இதனுடைய கவி என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கொடூரமான சம்பவங்கள் நடக்கும்போது இந்த உலகை ஆளக்கூடிய ஒரு தலைவர் வந்து 18 சித்தர்கள் ஆசி பெற்ற இறை அடியார்களாக இருக்கக்கூடிய ஒரு இறை நேசர், அவர் வந்து ஆட்சி செய்ய உலகத்தை, அதாவது ஒளி வேகத்தில் உலகத்தை ஒன்றா தட்டுவாங்க அப்படின்னா, இந்த மக்கள் எவ்வளோ அவஸ்தையில் இருப்பாங்க, எவ்வளோ விஷயத்தை இழந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஆதரவே இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் இந்த பெரியவங்க வராங்க. இவங்க வரக்கூடிய காலங்களில் மக்கள் வேணுங்கிற அடி மிதி எல்லாம் வாங்கிடுவாங்க. அது வந்து உலக அரசியல்னு ஒன்று இருக்கு, அந்த உலக அரசியலுடைய பாதிப்பு வந்து மக்கள்கிட்ட ரொம்ப தாக்கிடும். அப்போ வந்து தாக்குனதுக்கு அப்புறமா இவங்களை காப்பாத்துறதுக்கும் அந்த உலக அரசியல் தலைவர்களை காப்பாத்துறதுக்கும் ஆள் இருக்காது. ஏன்னா அவங்க செஞ்ச குழியில அவங்களே விழுவாங்க. அப்படி உள்ள ஒரு காலகட்டத்தில் மக்களையும் சேர்த்து தள்ளி விட்டுருவாங்க, அதாவது படும் பாதாளத்துக்குள்ள தள்ளி கொண்டு போயிடுவாங்க. அது வந்து என்னன்னே தெரியாமலே இவங்க கூட்டிகிட்டு போய் மக்களை வந்து கொள்றது தான். அப்படி ஒரு காலங்கள் வந்து வரும்போது இந்த மாதிரி கொடூரமான பஞ்சங்கள், பசி, பட்டினி, ஒரு பக்கம் பேரழிவுகள், ஒரு பக்கம் பார்த்தோன்னா நோய் தாக்கம், கொத்து குத்தாக இறந்து போகிறது, இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த தலைவர் வந்து மக்களை காப்பாற்றுறதுக்காக இறைவனை அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வச்சு இவங்க வந்து மக்களை வந்து சீர்திருத்தம் பண்ணுங்க, அவங்கள வந்து ஒழுங்குபடுத்துங்க, அவங்களுக்கு உண்டானது எல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு அப்புறம்தான் அதுக்கு அடுத்த காலத்துக்கு போகிறாங்க. இந்த இந்த உலக ஆளக்கூடிய தலைவர் வந்து வந்ததுக்கு அப்புறம்தான், இவர் எங்கே தோன்றுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா தென் திசையில் தோன்றுறார். தமிழகத்தை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. சரி, நாஸ்ரதாமஸ் ஐயாவும் இதே விஷயத்தை தான் பதிவு பண்ணியிருக்காங்க. சரி, இதே மாதிரி யார் யாரெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய கருத்துக்களும் தமிழகத்தை குறிக்கக்கூடிய, அதாவது வந்து முக்கடல் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடத்துல பிறப்பாங்க அப்படிங்கிறது தான் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படி வந்து எல்லா மகரிஷிகளுடைய, இறை நேசர்களுடைய, தீர்க்கதரிசிகளுடைய, அந்த ஒவ்வொரு வேத தலைவர்களுடைய கருத்துக்களும் கிட்டத்தட்ட ஒன்று போல வர்றதை நம்ம பார்க்க முடியும். சரி, இந்த தலைவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். இவங்களுக்கு ஒரு சில அதாவது அங்க அடையாளங்களும் முகக்குறிகளும் ஒரு சில பயங்கரமான சக்திகளும் இருக்குன்னு இருக்காங்களே, அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது